ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு ஃபமிதாஸ் வீலாக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தீபாவளிக்கு நம்ம எப்படி ரெடி ஆக போறோம் ப்ரெசன்டபிளா அப்படிங்கிறது தான். ஸோ நான் அது இந்த லுக் தான் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ஒரு ஸ்மோக்கி லுக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு அப்பர் லிப்ஸில் வந்துட்டு ஹேர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கார்னியரில் இந்த மிஷல வாட்டர், இது வந்து பிங்க் கலரில், இது வந்து கிளென்சிங் வாட்டர், நம்ம கிளென்சிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், இருந்தாலும் நல்லா வந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணி நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் மேக்கப் லுக்கு அப்படிங்கிறனால நான் வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப மினிமலாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா மாய்ஸ்சரைசர். இது வந்து செட்டாப்பில் மாய்ஸ்சரைசர், இது வந்துட்டு என்னோடய ஸ்கின் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு ஃபுல் டே வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ ஃபேஸ் வந்து நிறையா மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயில் லுக்கில் இருக்கும், அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடாக தான் அதை போடுறேன். நீங்கள் மேட்டிஃபையிங் அந்த மாதிரி ஆயில் ஃபேஸாக இருந்தால் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படியே சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்க போகிறேன், ஸோ தட் என்னோட மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆயிரும். இது குயிக்காக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நான் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போட போகிறதில்ல, ரொம்ப ஹெவியாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, எந்த மேக்கப் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கை வச்சே யூஸ் பண்ணி எல்லாம் பண்ண போகிறோம். லிப் பாம் வந்து நிவ்யாலேருந்து. நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டிருக்கேன், சரி யூடியூப்பில் வந்து பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் டெடிக்கேட்டிவாக தீபாவளிக்காக நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லிப் பாம் வந்து போட்டாச்சு, நம்ம மேக்கப் முடிகிற வரைக்கும் நம்ம லிப் பாம் வந்து நல்லா சோக் ஆகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர். கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸாக்ட் ஷேடு வந்துட்டு எல்ஏ கேர்ளில் வந்துட்டு கன்சீலர் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட்ன்னு சொல்லிட்டு GC981 இந்த ஷேடும், இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஷேடு முன்னாடி கூல் டேனு சொல்லிட்டு 980. இது வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஒரு 2 ட்ராப் இதுலேருந்து ஒரு 1 ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணணும், இல்லைன்னா பார்த்தோம்னா அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து தனியாக வந்துடும், அதுக்கப்புறம் அந்த சாலிடாக இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஷேக் பண்ணி தான் இது பண்ணணும். நீங்கள் வந்துட்டு வேறு பிஏசி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். அது எல்ஏக்கள் வந்துட்டு ரொம்பவே இந்த ப்ரைஸ்க்கு நல்ல சூப்பர் குவாலிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் ஷேடு, இது வந்துட்டு லைட்டர் ஷேடு. இப்போ நான் இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த அண்டரை சர்க்கிள் இருக்குது, அது பார்த்து அதுக்கப்புறம் இங்கே மவுத்தை சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் வந்துட்டு அவ்வளோக்கு இல்லை. எனக்கு இந்த நான் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்கலரேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நான் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், என்னோடய ஃபேஸோட ஷேடுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரயில் அப்புறம் எனக்கு இங்கே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணி இங்கே மார்க்ஸ் இருக்குது, அது லைட்டாக, அதுக்கப்புறம் மவுத்தை சுற்றி, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது இங்கே லைட்டாக டிஸ்கலரேஷன் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இல்லை ஏதாவது ஸ்கேர் ஸ்காரு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கலரேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அங்கெல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கன்சிலர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு
குட்டி. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு மினி பிளெண்டர் இருக்குது, அது வந்து லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அமௌண்ட் வந்து பெருசாலாம் இல்லை, ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்மைல் லைனில் எல்லாத்தையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ராடக்ட் வந்துட்டு டெபாசிட் ஆகாத மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்கின்னோடவே வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும், ஆட தெரியாது. நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் நினச்சேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் வந்துட்டு பேட்டர் கொலாபரேஷனுக்கு வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா வந்துட்டு அங்கே ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி 3 டேஸ்க்குள்ளே வீடியோ வந்து எங்களுக்கு கொடுக்கணும், கண்டென்ட் வந்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து திரும்பி கேட்டிருந்தேன், நான் ஜென்யூனாக என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் 1 மந்த் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணால் தான் அது வந்து நம்ம ஸ்கின்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஒரு வீடியோ நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு 2.5 மாசமாக நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன், இன்னும் நான் அதை போஸ்ட் பண்ணலை. ஹோப்ஃபுல்லி நான் தீபாவளிக்கு அடுத்து அது போஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ மேக்கப் ப்ராடக்ட்னா கூட நம்ம போட்டுட்டு ஒரு வேட் டெஸ்ட் பண்ணலாம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வேட் டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராடக்டாக இருந்தால் கூட நம்ம ஓகேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஸ்கின் கேர் வந்துட்டு எனக்கு அது வந்து எனக்கு சரியாக படலை. இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் 1 மந்த் ஆச்சும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன், இல்லைனா வந்துட்டு நான் ஜென்யூனாக ரிவ்யூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓகேனா நீங்கள் இந்த கொலாபரேஷனுக்கு ஓகே சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம இதை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க வந்துட்டு சாரி நாங்கள் அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியாது, ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் இப்போ எதாவது வேறு எதாவது இருந்தால் பார்க்கலாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிராண்டை வந்துட்டு நான் இது பண்ணி யூடியூப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வேறு யாராச்சும் ரிவ்யூ சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா க்ரோ ஆகிட்டு இருக்கிற நிறைய பியூட்டி யூடியூபர்ஸ் வந்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் 3 டேஸில் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டை எப்படி நீங்கள் ரிவ்யூ சொல்ல முடியும், உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது, ஒரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாளாச்சும் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அது ஒரு உங்களோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவே நீங்கள் சொல்ல முடியும். 3 டேஸ்க்குள்ள நீங்கள் அதை ட்ரை பண்ணி எப்படி சீரியஸாக எனக்கு அது புரியல. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட ரீசெண்டாக வந்துட்டு வேற ஒரு அந்த ஹேர் ஆயில் வீடியோவில் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு வந்துட்டு சல்ஃபேட் பராபன் இல்லாத மாதிரி ஒரு ஷாம்பு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து என்னோட பர்சனல் நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்து நான் சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இல்லைக்கா நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், பரவாயில்ல நான் வாங்குறேன் அப்படின்னா. எனக்கு அந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக இந்த ட்ராப்பே பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம், எல்லாருக்குமே வந்துட்டு சீக்கிரம் க்ரோ ஆகணும்னு ஆசை இருக்கும். பட் வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, யோசிச்சுருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிறத நம்பி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அந்த பொருளை வாங்கும்போது நம்ம ஹானஸ்ட்டாக ஒரு ஒப்பீனியன் சொல்லாமல் ஜஸ்ட் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்து ரொம்பவே தப்பாக எனக்கு பட்டுச்சு. ஸோ நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் என்னை யாராச்சும் ஏதாவது ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதாவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் வந்துட்டு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சும் அதை ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க, நான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் சொல்லுவேன். அது இன்கேஸ் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, இது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, நான் ஒப்பீனியன் ஓப்பனாக சொல்லுவேன். உங்களுக்கு ஓகேனா மட்டும் என்கிட்ட கொலாபரேட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஃபேமுக்காக வந்துட்டு போய் சொல்லி சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம், நான் பொறுமையாகவே சம்பாரிச்சுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் மெயினாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் நல்லாவே கையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபிங்கர்ஸ்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன், தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த லூஸ் பவுடர்ஸ் காம்பேக்ட் எதுவுமே யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் நம்ம நார்மலாக டால்கம் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ இதை அஃபோர்டபுளாக பண்ணணும் அப்படிமோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக்ஸிமம் பண்ணுறேன். லூஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 ருபீஸ் அந்த மாதிரிக்கு கம்மி விலையிலையும் இருக்குது, கம்மி வேலை லூஸ் பவுடர்ஸும் ஓகே. பட் நான் வந்துட்டு டால்கம் பவுடர் காமிச்சே பண்ண போகிறேன். நான் வந்துட்டு பான்ஸோட டால்கம் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் என் ஃபேஸு. ஸோ நான் இது வச்சு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஃபேஸோட. ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்துட்டு நல்லா என்னோடய ஸ்கின்குள்ளே இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த சைடு இப்படி மேட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இன்னும் க்ளாஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸும் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட். இது வந்து நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனில் நல்ல கலர் ரேஞ்சஸ், அதுக்கப்புறம் வார்ம் டோன் பேலட்டெல்லாம் நிறைய வந்திருக்கு, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கேன், பட் இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு ஆலிவ் க்ரீனில் அந்த மாதிரி ப்ரௌனிஷ்டு இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த ஷேடு இது எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி போட்டுட்டு மேலே போக போக கையிலேயே இப்படியே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஐ க்ளோஸ் பண்ணனா எனக்கு லைட்டாக ஷிம்மரியாகவும் இருக்கும். கிட்ட வந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இதில் ஷிம்மர் அவ்வளோ தெரியுதான்னு தெரியல, ஷிம்மரியாகவும் இருக்கும். அது ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மோக்கி அந்த மாதிரியும் தெரியும். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த பிங்க் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சு, அதனால்தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி போட்டு அப்புறம் அப்படியே வந்து மேலே டெவலப் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சாக வேறு என்ன இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்கு, போட்ட மாதிரியும் இருக்குது, ஒரு நியூ லுக்காகவும் இருக்குது. ஸோ இதேவே வந்து இந்த இடத்துல அவுட்டர் கார்னர்லேருந்து இப்படி லைட்டாக நான் கொண்டு வந்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியுதா, அதுக்காக தான் எக்ஸசைஸ். இப்போ இங்கே லைட்டாக ஆகிடுச்சு, அது நம்ம லாஸ்ட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். என்னோடய ஒரு ஐ வந்துட்டு ஒரு ஷேப்பில் இருக்கும், இன்னொரு ஐ இன்னொரு ஷேப்பில் இருக்கும். நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இது வச்சு ஒரு தோடை மட்டும் தொடச்சி விட்டார். நான் எல்லாமே ரொம்ப லைட்டாக லைட்டாக தான் போடுறேன், ஜாஸ்தி எதுவுமே போடல. இப்போ இது முடிச்சிட்டாச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். டிஷ்யூ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர் சுகர் காஸ்மெட்டிக்லேருந்து யூஸ் பண்ணுறேன். புதுசாக போடுறீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஜஸ்ட் நான் எண்டு வரைக்கும் போயிட்டு சின்ன விங்கு மாதிரி லைட்டாக இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இன்னர் கார்னர்ஸை பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக ஏதாவது மெஸ் ஆச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக அது காஞ்சதுக்கப்புறமா சொரண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான். நான் கொஞ்சம் பெருசாகவே ஐலைனர் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதே மாதிரி இந்த கண் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நான் ஐலைனர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐஷா இது இன்றைக்கி எனக்கு என்னாச்சுன்னே தெரில, பயங்கரமாக ரோல் ஆகுது. காஜல் போகிறோம். இது வந்துட்டு எல்ஏ டேனோடது. இது வந்து நல்ல க்ரீமியாகவும் இருக்குது, நல்ல திக்காகவும் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த காஜல் வந்துட்டு நான் ஃபினிஷ்
முடிய போகுது. ஸோ நான் அந்த மேலே கேப்பை மட்டும் கழட்டிட்டு இதை வச்சு நான் போட போகிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிச்சுனால நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த கேப்பை பிச்சு போட்டு உள்ளே இருக்கிறத முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் வாட்டர் லைனில். இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் தான் நல்லா வரும். எனக்கு வந்து நல்லா திக்காக காஜல் போட ரொம்ப பிடிக்கும். இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேப்ளினோட ஹைப்பர் லேஷ் கர்ல் மஸ்காரா. மேப்ளின்லேயே நிறையா மஸ்காரா இருக்குது, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேப்ளின் ப்ராண்டில் இருக்கிற மஸ்காரா காஜல் எல்லாமே நான் வந்துட்டு இப்படி கோம் பண்ணி ஒரு ஸ்வைப் கோம் பண்ணி அந்த மாதிரி பண்ணி நல்லா ஹேர்க்குள்ளே மஸ்காரா போகிற மாதிரி பண்ண போகிறேன் ஐலாஷஸ்க்குள்ளே. ஸோ இதே மாதிரி நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஐ வந்துட்டு எப்படி ஓப்பனாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்னும் மஸ்காரா நான் போடலை, டிஃப்ரென்ஸ்க்காக நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் நல்லா வந்துட்டு நான் ஃபால்ஸ் லாஷஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல, நல்லா லிஃப்ட் ஆகி காமிக்கிது பார்த்தீங்களா. அதுக்காக தான் வந்து மஸ்காரா போடணுங்கிறது. ஸோ எனக்கு ஐ லுக் வந்துட்டு அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரௌன் ஷிம்மர் ஷேடு இருக்கு இல்லையா, லைட் ப்ரௌன், இது லைட்டாக இன்னர் கார்னரில் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். ஸோ தட் அது கொஞ்சம் லைட்டாக ஐ வந்துட்டு ஓப்பன் ஆன மாதிரி தெரியும். பண்ணிவிட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த பேலட் யூஸ் பண்ணியே இப்போ உங்களுக்கு ஹைலைட்லாம் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க வச்சு நீங்கள் ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அப்படி பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு மேட்டாக இருக்கிறது வேணாம், கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளாஸியாகவே இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுதான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக்கும் வந்து நான் மேப்ளின்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு M204, இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்வலாக வந்துட்டு எங்கேயாவது வெளியே போனால் நியூ ஷேட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நம்ம ஃபெஸ்டிவ் டேஸ்னாலே நல்லா ஸ்பெஷலாக ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மெரூன் ஷேட் போகிறேன். இது வந்து நல்ல ஒரு மெரூன் ரெட் கலர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு தலை சீவிட்டு கொஞ்சம் ஜுவல்லரி எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபினிஷ்டு லுக். ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஜுவல்லரி ஹேர் எல்லாமே பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் சேம் டெக்னிக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தீபாவளி அன்னைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்படி வந்துச்சு, நல்லா வந்துச்சா வரலையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பாய்.